ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சைனிகர்ஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி பிங்க் டீ ஃபார் வெயிட் லாஸ். ஸோ செய்ய தேவையான பொருட்கள்: ஆப்பிள் ஒன்று ஸ்லைஸ் பண்ணது, சீட்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். ஹனி ஒரு டீஸ்பூன், பட்டை 5 கிராம், லெமன் தேவையான அளவு, க்ரீன் டீ பேக்ஸ் 2, அப்புறம் தேவையான அளவு தண்ணீர். முதல்ல ஒரு டீ கிண்ணத்தில் நம்ம தண்ணியை கொதிக்க வச்சு அதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஆப்பிளை போடணும். போட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ அளவு டீ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இந்த ஒரு ஆப்பிளை அதில் போடலாம். மேக்ஸிமம் நீங்கள் இதிலேருந்து ஒரு 2 கப்ஸ் ஆஃப் டீ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிளை நான் அதில் போட்டுறேன். ஆப்பிளை போடுறதுக்கு முன்னாடி நம்ம பீலோடு போடுறதுனால ஃபஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ தட் அந்த வேக்ஸ் எல்லாம் அதில் இருக்க வேக்ஸ் கோட்டிங்லாம் ரிமூவ் ஆகிடும். இப்போது நம்ம வெறும் ஆப்பிளை மட்டும் நல்லா பாயில் பண்ணுறோம். கொஞ்சம் அதில் சினமன்ஸ் சேர்த்துக்கிறோம், பட்டை அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைனா அதை தூளாக்கி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது 1 டீஸ்பூன் நம்ம போடலாம். இதை நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆப்பிளை நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா அப்படியே உள்ளே போகும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஆப்பிள் வெந்திருக்கணும். பாருங்கள், இந்த ஆப்பிள் நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வாட்டரை நம்ம ஒரு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, டீ பாட்டில் 2 டீ பேக் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த டீ பேக்ஸோட இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். இந்த ஆப்பிள் இல்லாமல் இந்த வாட்டரை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். பாருங்கள், ஸோ அந்த கலர் வந்து ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு பிங்கிஷான கலர் வரும் அந்த டீக்கு. அதனால தான் இது பிங்க் டீ. இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஒரு மீடியமான டயட் எடுத்து ஒரு 2 டேஸில் 1 கேஜி குறைக்கணும் அப்படின்னா இந்த டீயை நீங்கள் கண்டிப்பாக கன்சியூம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆப்பிளையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த ஆப்பிள்லேயும் ஒரு 1 டீஸ்பூன் அளவு நீங்கள் ஹனி விட்டுட்டு, நான் சினமன் பவுடர் சொன்னேன் இல்லையா, பட்டையை வந்து அரைச்சி வச்சுக்கிட்டு அந்த பவுடரையும் லைட்டாக தூவி வச்சு சாப்பிட்லாம். அண்ட் இந்த டீயை நீங்கள் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்புறமும் லஞ்சுக்கு அப்புறமும் மட்டும்தான் எடுத்துக்கணும். பிரேக்ஃபஸ்ட்டுக்கு அப்புறம் 2 ஹவர்ஸ் கழித்து இந்த டீ அண்ட் 2 ஸ்லைசஸ் ஆஃப் ஆப்பிள். அதே மாதிரி லஞ்சுக்கு அப்புறமும் 1 கப் ஆஃப் டீ வித் 2 ஸ்லைசஸ் ஆஃப் ஆப்பிள். ஸோ இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வெயிட் லாஸ் தெரியும். வித்தின் அ வீக்ஸ் டைம் நீங்கள் 3 கேஜிஸ் வரைக்கும் கூட குறைக்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்கள் டயட்லேயும் இருக்கணும். பாருங்கள், இப்போ இந்த டீயில் நம்ம இன்னும் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, ஹனியும் லெமனும். ஆல்ரெடி ஹனி ஆல்ரெடி லெமன் இருக்கிற டீ அப்படின்னா நீங்கள் லெமன் சேர்க்க தேவையில்லை. இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 1 few drops ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிட்டு அதில் ஒரு 1 ஸ்பூன் ஹனியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட பிங்க் டீ ரெடி. இந்த டீ வெயிட் லாஸ்க்கு மட்டும் இல்லைங்க, டயபிட்டீஸ், தைராய்டு, அப்புறம் PCOD இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கும் இந்த டீ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக இந்த டீயை எல்லோரும் குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.